வணக்கம் நண்பர்களே. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து July 31, 2024. அந்த போர்ட்டல் வந்து பயங்கர ஸ்லோவாக இருக்குது. லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன், பயங்கர ஸ்லோவாக இருக்குது. நாள் நெருங்க நெருங்க அதனுடைய ஏன்னா நிறைய மக்கள் ட்ரை பண்ணுறதுனால அது பயங்கர ஸ்லோவாக இருக்குது. அதனால் இன்னும் 10-11 நாள் தான் டைம் இருக்கிறதுனால குயிக்காகவே ஃபைல் பண்ண பாருங்கள். 50 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கிறவங்க, அதாவது சேலரி இன்கம் இருக்கிறவங்க, அதோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் அதாவது ரெண்ட் இன்கம் ஏதாவது வாடகை வருமானம் ஏதாவது இருந்ததுன்னா, ஒரு வீட்டிலேருந்து மட்டும் இருந்ததுன்னா ITR 1 ஃபைல் பண்ணலாம். மோர் தென் ஒரு வீடில் ரெண்டு வீடு மூணு வீட்டிலேருந்து வாடகை வருதுன்னா ITR 2. சேலரி வந்து 50 லட்சத்துக்குள்ளே இருக்குது, இது இருந்ததுன்னா ITR 2 ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி கேபிட்டல் கெயின் இருந்தாலும் ITR 2 ஃபைல் பண்ணணும். கேபிட்டல் கெயின்னா நீங்கள் இது ஸ்டாக்கில் மோர் தென் 1 இயர் கழிச்சு விற்கிறது, அப்படி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லி டெபாசிட் போட்டு வர்றது, அந்த மாதிரி நிறைய ஈவன் லேண்டு வீடு வாங்கி விற்கிறது, அந்த மாதிரி இது எல்லாமே அதில் வரும். ஸோ அது வந்து ITR 2. ITR 3 வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது எல்லாமே வரும். ITR 3 எல்லோரும் ஃபைல் பண்ணால், ஏன்னா அதில் பிஸ்னஸ்ஸு, ப்ரொஃபஷ்னல், சேலரி, கேபிட்டல் கெயின் எல்லாமே வரும். ரெண்டல் இன்கம் எல்லாம் வரும் ITR 3. அது கொஞ்சம் எக்ஸாஸ்டிவ், பெரிய ஃபார்ம், நிறைய பக்கங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ITR 4 வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ், அவங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை, மினிமம் டேக்ஸ்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லா ட்ரான்சாக்ஷனும் கேஷ் இல்லாமல் இருந்தால் அண்டு மொத்த டர்ன் ஓவர் வந்து 2 கோடி கீழே இருந்தால் அவங்க வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை, 6% லாபம்னு கணக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு டேக்ஸ் கட்டணும்னு வைப்பாங்க. அது கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் மினிமம் 8% லாபம் இருக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இது வந்து பிஸ்னஸ்க்கு. ப்ரொஃபஷனல் 50% 50 லட்சம் வரைக்கும் நினைக்கிறேன் டர்ன் ஓவர், 50% வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸபிள் வரும். ஸோ இவங்க அதை வந்து ITR 4 பண்ணிக்கலாம். ITR 3 எல்லோரும் பண்ணலாம், யாருக்கும் அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் நீங்கள் ஃபார்ம் செலெக்ஷனில் பெரிய படம் எது எது தேவை தேவைகள்னு போடுறது பெரிய படம் அதுதான். ஸோ போர்ட்டல் ஸ்லோவாக இருக்கிறதுனால நீங்கள் உடனடியாக ஃபைல் பண்ணுறது நல்லது என்பது என் கருத்து. ஏன்னா நேரம் நாள் ஆக ஆக அந்த போர்ட்டல் ஸ்லோ வந்து நமக்கு தலைவலியாக தான் இருக்கும். 31க்கப்புறம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண விட்டாங்கன்னா நமக்கு சிரமங்கள் அதிகமாகிடும். அதனால் விரைவாக ஃபைல் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறாரு. அமித்ஷா சத்தீஸ்கரில் பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் 3 பாராளுமன்ற தேர்தல், அதாவது 2014, 2019, இப்போ 24. அதாவது 2014, 44 அப்புறம் 54 அந்த ரேஞ்சில் எதை வந்தது, 50 கீழே முதல்லது, 54, இப்போ 99, எல்லாம் சேர்ந்தால் 200 வரல. இவங்க 3 தேர்தல்லையும் எடுத்ததை விட நாங்கள் அதிகமாக தான் இந்த தேர்தலை எடுத்துருக்கோங்கிறார். இது வந்து அமித்ஷா சொல்வது அவர் சப்பக்கட்டு கட்டுறாருன்னு அர்த்தம். அவங்க எதிர்பார்த்தது மிக அதிகமான ஓட்டு, ஏன் கிடைக்கலங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதில் 2-3 காரணங்கள் சொன்னாங்க, ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று, இவங்களுக்கு காம்ப்ளசன்ஸ், மிதப்பு, நம்ம ஜெயிச்சிருவோங்கிற மிதப்பு. யூபியில் கேண்டிடேட் செலெக்ஷன் நிறைய இஷ்யூஸ் இருந்தது, லோக்கல் லெவலில் RSSோட கோஆர்டினேஷன் குறைவாக இருந்தது. எப்படியும் மந்திரி கட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சது. அந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸோட கூட்டணி போட்டு பாதிக்கு மேலே அவர் அழுட்டு போயிட்டார். இவங்களுக்கு நட்டமானது காரணம் வந்து இவங்களுடைய காம்ப்ளசன்ஸ், நம்ம ஜெயிச்சிருவோங்கிற மிதப்பு, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபியினுடைய தலைவர் வந்து RSS சப்போர்ட் எங்களுக்கு தேவையில்லைங்க மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் இருந்தார். அது அவசியம் இல்லாததாக இருந்திருக்கணும், தேவையில்லாது. அது மட்டும் இல்லை, ஸோ கிரவுண்ட் லெவலில் அவங்க ப்ராப்பராக ஒர்க் பண்ணாத ஒரு காரணம், எப்படி ஜெயிச்சிருவோங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸில் சீட்டு யூபியில் மட்டும் 40 சீட்டு குறைஞ்சிருச்சு. அதனால் மெஜாரிட்டிக்கும் கீழே போயிடுச்சு அவங்களுக்கு. ஏற்கனவே 303 சீட் எடுத்தவங்க இப்போ 240 ஆச்சு, கிட்டத்தட்ட 63 சீட் அடி வாங்கிடுச்சு. வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் குறைஞ்சது, அப்படியே அங்கங்கே சில ஸ்டேட்டில், ஒரிசா மாதிரி சில இடத்துல கிடைச்சது, ஆந்திராவில் கிடைச்சதுனால அவங்களை காப்பாற்றி விட்டது. ஆனால் இந்த வெற்றி 3வது முறை தப்பிச்ச பழச்சோன்னு வெற்றி அடைஞ்சாங்கிறது உண்மைதான். எங்கே தவறு செய்தோம் என்பதை உணர்ந்து அவர்கள் கவனமாக செயல்பட்டால் மறுபடியும் அவர்களால் ஆட்சிக்கு வர முடியும். இது நாங்கள் காங்கிரஸோடு அதிகம்தான் எடுத்தோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வீழ்ச்சிக்கு இது வழியாகும் என்பது என் கருத்து. காங்கிரஸ் இன்னும் பாடம் கற்ற மாதிரி தெரியவில்லை. ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள்
நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்தார். இருந்தாலும் காங்கிரஸ் பலம் பெறுவது நாட்டிற்கு அவசியம், எதிர்கட்சி பலமாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாளை பிஜேபிக்கு மாற்று வேணும்னா அது காங்கிரஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் காங்கிரஸ் பலம் குறைவது நாட்டுக்கு நல்லது இல்லை என்பது என் கருத்து. அதை சொல்லும்போது செல்வ பெருந்தகை பேசுனதை சொல்லாமல் இருக்க முடியாது. நாங்கள் தனித்தின்னாலும் தமிழகத்தில் ஜெயிப்போம், பயங்கர தைரியம்தான், நின்று பார்க்கணும் உங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். இது இந்த மாதிரி பேசுகிறது வந்து இது எதுக்காக பேசுகிறாருன்னு தெரியலை. கட்சிக்காரங்களை குஷிப்படுத்தினா கூட இதனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ அவரும் அப்படி சொல்லிட்டாரு. உண்மையிலே தனியாக நின்னாங்கன்னா அவங்களுடைய பலம் என்னென்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணி முதுகில் ஏறி தான் அவங்க காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. காமராஜை தோற்கடித்த பிறகு இந்திரா காங்கிரஸ்னு வந்தது பிறகு காங்கிரஸ் தமிழகத்தில் தேய ஆரம்பித்தது. அது வளர்வதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்குள்ள நிலைமை. மற்றபடி மத்திய அரசு இந்த முறை மெஜாரிட்டியும் கம்மியாக இருக்கிறதுனால தான், கூட்டணியோட மெஜாரிட்டி இருக்கிறாங்க, தனி மெஜாரிட்டி இல்லை. முதல் ரெண்டு ஆட்சி வந்து தனி மெஜாரிட்டி இருந்து கூட்டணி அரசு தான் நடத்தினாங்க. இப்போ கூட்டணி அரசாகவே ஆகிப்போச்சு. அப்படி இருக்கிறதுனால இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் நிறைய நன்மைகள் மிடில் கிளாஸ்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்க பத்திரிகையில் வருது, எனக்குமே அந்த நம்பிக்கை இருக்கிறது. இன்கம் டேக்ஸ் விஷயத்தில் மாற்றங்கள், அதாவது பலன் கிடைக்கிற மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக எனக்கும் தோன்றுகிறது. நல்லதே எதிர்பார்ப்போம். அந்த பட்ஜெட்டை பற்றிய ஆய்வுகளை வந்து வர்ற செவ்வாய்க்கிழமை அந்த பட்ஜெட் அன்றைக்கே நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.